ஜான்டிவி நேயர்களுக்கு வணக்கம். மனிதனின் மறுபக்கத்தினூடாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் ஏதோ ஒரு வகையிலே பாடம் இருக்கும். அந்த பாடத்தை அவர்கள் எடுத்துக்கொண்டு அவர்கள் கடக்கும் விதம், மற்ற மனிதர்களுக்கு அவர்கள் செய்யும் சேவை, அதே நேரத்தில் அவர்களுடைய வாழ்க்கையிலே ஒரு ஒளிவிளக்காக கூட பல சமயங்களில் பல மனிதர்கள் பங்களிப்பு செய்திருக்காங்க. எவ்வளவு பெரிய உயரத்தில் தான் இருந்தாலும் மற்ற மனிதர்களை பற்றி சிந்திக்கும் சில தன்மைகள் சில மனிதர்களுக்கு தான் இருக்கும். அப்படி ஒரு சில மனிதர்களாக இருந்த ஒருவர் மற்ற மனிதர்கள் மனதிலே பெரிய அளவு இடம் பிடித்து மக்களால் கொண்டாடப்பட்ட ஒருவர். ஒரு தொழிலதிபரை இவ்வாறு மக்கள் நேசிப்பாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி இருந்தா கண்டிப்பா நேசிப்பாங்க. ஏன்னா இவரிடத்திலே இருந்த அந்த மனிதநேயம் தன்னுடைய நிறுவனத்தில் தொழில் செய்பவர்களுக்கு மாத்திரமல்ல மற்ற மனிதர்களையும் மதிக்க கூடிய அளவுக்கு மிக சிறந்த உயரத்தில் இருந்த ஒரு தனி மனிதன் அப்படின்னு தான் சொல்லுவோம். ரத்தன் டாடா அவர்களை பற்றி பேசணும் அப்படின்னா எல்லாருக்குமே தெரியும், டாடா குடும்பம் அப்படின்னாலே ஒரு பெரிய ஒரு நிறுவனம் என்பது எல்லாருக்குமே தெரியும். அவர்கள் கடந்து வந்த பாதையை பார்க்கும் பொழுது சாதாரண பாதையை அவர்கள் கடக்கவில்லை. தொழில் ரீதியாக அவர்களுடைய சாம்ராஜ்யம் என்பது ஒரு பெரிய சாம்ராஜ்யமாக இருந்தாலுமே குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு அதனுடைய வீழ்ச்சி, அந்த வீழ்ச்சியிலிருந்து அவர்கள் எழும்பிய ஒரு விதம், அந்த அவர்கள் எழும்பி கொண்ட அந்த காலகட்டத்திலே அவர்களுடைய புதிய புதிய முயற்சிகள், புதிய தொழில்நுட்பத்தை அவர்களுடைய டாடா குடும்பத்திற்கு அறிமுகம் செய்து வைத்த விதம் எல்லாம் பார்க்கும் பொழுது ரத்தன் டாடா அவர்களுடைய பங்களிப்பு மிகுந்த அளவு பார்க்கப்படுகிறது. ரத்தன் டாடா அவர்களுடைய வாழ்க்கை என்பது நிறைய பேருக்கு எப்படி தெரியும் அப்படின்னா, அவருடைய ஒரு அளவு குறிப்பிட்ட வயதை எட்டி பிடித்த பிறகு அவருடைய வாழ்க்கை என்பது எல்லாராலும் பார்க்கப்பட்டது. ஆனால் அவருடைய இளமை பருவம், குழந்தை பருவம் அவருடைய நேர்காணலின் மூலமாக நிறைய பேர் அறிஞ்சிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருந்தது. சிறு வயதிலேயே பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பெற்றோர்கள் வந்து இருவரும் வந்து பிரிந்து வாழக்கூடிய ஒரு சூழ்நிலை அவங்களுக்கு கிடைக்குது. ரத்தன் டாடா அவர்களும் சகோதரரும் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுடைய பாட்டி கிட்ட வளர்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை அவங்களுக்கு கிடைக்குது. அப்போ பாட்டி கிட்ட வளரும் பொழுது ரத்தன் டாடா அவர்களுக்கு அவங்க பாட்டியை ரொம்ப பிடிக்குமா, ஏன்னா அவங்க கிட்ட வந்து கதை கேட்கறது, அவங்க கூட விளையாடுறது அப்படி நிறைய விஷயங்களை சின்ன சின்னதா அவங்க கிட்ட சின்ன வயதுல இருந்தே அவங்க அறிந்து கொள்வதில் ஆர்வம் இருந்தது. அப்போ ரத்தன் டாடா அவர்கள் வந்து பாடசாலைக்கு போய்கிட்டு இருக்கும் பொழுது அவங்களுக்கு நிறைய கசப்பான அனுபவங்கள் கூட கிடைச்சிருக்கு. ஏன்னா பெற்றோர்கள் இருவரும் பிரிந்து வாழும் பொழுது நிறைய பேர் நிறைய விதங்கள்ல பேச ஆரம்பிக்கிறாங்க, அது பாடசாலையில இருக்கும் பொழுது பேச ஆரம்பிக்கிறாங்க. அவருடைய தாய் வந்து இரண்டாவது திருமணம் செய்த பிறகு கூட நிறைய பேர் வந்து அவங்கள பார்த்து பேசக்கூடிய ஒரு அளவுக்கும் மனதுக்கு காயப்படுத்தக்கூடிய அளவுக்கும் நிறைய விடயங்களை பகிர்ந்துக்கிறாங்க. அப்பெல்லாம் வந்து அங்க இருக்கும் மாணவர்கள் எல்லாம் ஏதோ ஒரு வகையில வந்து ரத்தன் டாடா அவர்களுக்கும் சகோதரர் அவருக்கும் ஏதாவது கோபத்தை ஏற்படுத்தி சண்டை பிடிக்கலாம் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்துறாங்க. ஆனால் அவங்க பாட்டி சொல்லி கொடுத்தே அவங்கள வளர்த்துருக்காங்க, யார் எது சொன்னாலும் சண்டை பிடிக்க கூடாது, ஒற்றுமையா அமைதியா புரிந்து வாழ பழகிக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்ததுனால பாட்டியினுடைய வழி காட்டலாக ரத்தன் டாடா அவர்கள் பொறுமையா இருக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க அப்பா என்ன பண்றாங்கன்னா அவருக்கு வந்து மகன் வந்து பியானோ படிச்சாதான் ரொம்ப பிடிக்கும், ஆனா ரத்தன் டாடா அவர்களுக்கு வயலின் படிக்கணும்னு ஆசை இருக்கு. அப்பா கிட்ட சொல்லும்போது இல்ல நீங்க பியானோ படிக்கணும் அப்படின்றாங்க. அதே நேரத்தில் ரத்தன் டாடா அவர்களுக்கு அமெரிக்கால போயிட்டு கட்டிட வடிவமைப்பு கலை படிக்கணும்னு ஒரு ஆசை இருக்கு, அதுல பட்டம் பெறணும்னு ஆசை. ஆனா அப்பாவுக்கு அப்படி இல்லை, பிரிட்டனுக்கு போய் பொறியியலராகணும் அப்படின்னு அவங்க அப்பா சொல்றாரு. அப்ப இங்கேயே ரெண்டு முரண்பாடுகள் ஆரம்பிக்குது. ஆனா எப்படியாவது சரி அப்படின்னு ஒரு மாதிரி அவங்க பாட்டி கிட்ட சொல்லி சம்மதம் வாங்கி அமெரிக்காவுக்கு போறாங்க. அமெரிக்காவுக்கு போய் என்ஜினியரிங் தான் படிக்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்க மனசுல பெரிய அளவுல அதுல ஈடுபாடு இல்லதுனால பாட்டி கிட்ட திருப்பி சொல்லி தன்னுடைய கட்டிடக்கலை வடிவமைப்பை ரொம்ப அழகா படிச்சு அதுல பட்டம் பெறாங்க. இது ஒரு சிறப்பா பார்க்கப்படுது. அந்த கட்டிடக்கலை வடிவமைப்பை கற்ற பிறகு அதில் பட்டம் பெற்றவங்க வெளிவந்த பிறகு ஒரு அழகான வீடு கட்டுறாங்க, அருமையான அமைப்போடு ஒரு வீடு கட்டி அந்த வீடு இன்னும் அழகா இருக்கு அப்படின்றத பதிவு செய்திருக்காங்க. பொதுவா வந்து இவர் வந்து பழகுவதற்கு பண்பான ஒரு மனிதர், அதே நேரத்துல மனித நேயம் மிக்க ஒரு மனிதர். தன்னுடைய வாழ்நாள்ல வந்து நிறைய நல்ல விடயங்களை செய்திருக்காங்க, ஏழை மக்களுக்கு, அதே நேரத்துல வந்து குழந்தைகளுடைய நலனுக்கு, அதே நேரத்துல நிறைய நிவாரணங்களுக்கு உதவி செய்திருக்காங்க. நிறைய உதவி அப்படின்னு யாரு வந்து கேட்டாலுமே அதை செய்யக்கூடிய பக்குவம் அவருக்கு சின்ன வயதுல இருந்தே அவங்க தாத்தா கிட்ட இருந்து, கொள்ளு தாத்தா கிட்ட இருந்து அவருக்கு வந்ததுனால இன்னமும் தெரியல அவருக்கும் அந்த பழக்கம் இருக்கு. யாரு வந்து கேட்டாலுமே அந்த உதவி செய்வாங்க. அதே நேரத்துல அவருடைய நிறுவனத்துல அவர் கூட சேர்ந்து வேலை செய்யும் அனைவரையுமே ரொம்ப அழகா பாராட்டி அவர்களும் தன்னுடைய ஒரு குடும்பம் அப்படின்ற ரீதியில பயணிக்கக்கூடிய பக்குவம் உள்ளவர் தான் ரத்தன் டாடா அவர்கள்.
ரத்தன் டாடா அவர்கள் 1937 ஆண்டு 28 டிசம்பர் மாதம் அவர்கள் வந்து பாம்பேல பிறக்கிறாங்க. அதே நேரத்துல வந்து அவர்களுடைய அழகான ஒரு குழந்தை பருவம் சந்தோஷங்கள் நிறைந்திருக்கிறது. அதே நேரத்துல பாத்தீங்கன்னா கர்னல் பல்கலைக்கழகம் ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்துல இணைந்து பட்டங்களை பெற்றுக்கொள்றாங்க. அடுத்தடுத்ததாக டாடா குடும்பத்தின் தலைவராகிறதுக்கு முன்னாடி அவருடைய வாழ்க்கை எப்படி இருந்தது அப்படின்றதையும் நாங்க பார்க்க இருக்கிறோம். டாடா குடும்பத்தினுடைய ஒரு வளர்ச்சி அப்படின்னு சொல்லும் பொழுது எல்லா துறைகளிலுமே இருக்கு. உப்புல இருந்து கார் வரைக்கும் அவங்களுடைய ரொம்ப பெரிய பங்களிப்பு பார்க்கப்படுகின்றது. எல்லாருக்குமே எல்லா விதத்திலும் பயன்கள் கிடைக்கணும் அப்படின்னா அந்த நிறுவனம் பார்த்து பார்த்து பல விடயங்களை கையாள்வதே ஒரு பொருளாதார வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கிறத வந்து நாங்க பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. தேயிலை நிறுவனமான டெட்லி இரும்பு துறையில், கோரஸ் ஆட்டோமொபைல் துறையில், அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஜக்வார் லேண்ட் ரோவர் உள்ளிட்ட பல்வேறு பன்னாட்டு நிறுவனங்களை வந்து ரத்தன் டாடா அவர்கள் தலைமையில தான், அவருடைய தலைமைத்துவம் கிடைத்த பிறகு இந்த நிறுவனங்கள் எல்லாம் அவருக்கு கீழ் கொண்டு வந்து அதற்கு பிறகு அதனுடைய வளர்ச்சியை எட்டி பிடித்ததை நாங்கள் அண்மை காலமாக பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ரத்தன் டாடா அவர்களுடைய டாடா குடும்பம் வந்து பெரிய ஒரு பங்களிப்பை செய்து கொண்டிருக்கும் பொழுது அவர்கள் வந்து ரத்தன் டாடா அவர்கள் வந்து அமெரிக்காவில் படிச்சுக்கிட்டு இருக்கும் பொழுது இந்த நிறுவனம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நிறைய வீழ்ச்சிகளை சந்திக்குது. அப்போ இந்த குடும்பத்தினுடைய எழுச்சிக்கு இன்னும் இதனுடைய அடுத்த தலைமுறைக்கு இது ரொம்ப அருமையாக செல்லணும் அப்படின்றதுனால 1961 அமெரிக்காவில இருந்து வராங்க. அமெரிக்காவில் ரொம்ப அழகான ஒரு வாழ்க்கை இருந்தது, சந்தோஷமான வாழ்க்கை இருந்தது. ஆனால் குடும்பத்தினுடைய அழைப்பை ஏற்று வராங்க. வந்து பாட்டி கிட்ட தான் இருக்காங்க. பாட்டி கிட்ட இருக்கும் பொழுது சந்தோஷமா நிறைய விடயங்கள், அந்த சின்னதில் அவங்க வந்து அந்த பாட்டி கிட்ட விளையாடுறது, கதை சொல்றது, இது எல்லாமே அப்போ கூட அவங்களுக்கு அந்த பாட்டி கிட்ட நிறையவே கிடைக்குது. அவர் இந்த நிறுவனத்தை பொறுப்பெடுக்கும் பொழுது ஜேஆர்டி அவர்கள் வந்து டாடா அவர்கள் வந்து இந்த நிறுவனத்தை செயல்படுத்திட்டு இருந்தாங்க. அப்ப நேரடியா வந்தோன்னு இவருக்கு தலைமை பதவி கொடுக்கல. இந்த நிறுவனத்துல நீங்க இருந்து தொடர்ச்சியாக பல துறைகளை கற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ வெறுமனே வந்து ஏசி ரூம்ல இருந்து அவங்களுடைய தொழிலை அவங்க ஆரம்பிக்கல, தன்னுடைய நிறுவனத்துக்கு வராங்க. பொதுவா வந்து பெரிய ஒரு தொழிலதிபருடைய மகன் அப்படி இல்லைன்னா அவருடைய பேருனா இருந்தா எவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான ஒரு வாகனத்துல வந்து அவங்க இறங்குவாங்க. ஆனா இவர் அப்படி கிடையாது, சைக்கிள்ல வருவாங்களாம், நடந்து வருவாங்களாம், இப்படியெல்லாம் அவருடைய அந்த நிறுவனத்துக்கு அவர் போய் சேர்ந்தது உண்டு. போன பிறகு என்னன்னா அங்கே இருக்கும் பணியாளர்களுடன் தானும் பணி செய்திருக்காங்க, ஒன்றாக சேர்ந்து. ஒரு வருடம் ரெண்டு வருடம் இல்லை, கிட்டத்தட்ட 25-30 வருடங்களாக ஒன்றிணைந்து அவர்கள் பயணம் செய்திருக்காங்க. அவங்க கூட உணவருந்து வாங்கலாம், டீ குடிப்பாங்களாம். அதே நேரத்தில் அவங்க கூட ரொம்ப நட்பாக பழகக்கூடிய சந்தர்ப்பம் கிடைத்ததுனால தொழிலாளர்களுடைய அந்த எண்ணத்தை அவர்கள் பெற்றுக்கொள்றாங்க. ஏன்னா அவங்களுடைய தாத்தா கொள்ளு தாத்தா எல்லாம் எப்பொழுதுமே ஒரு நிறுவனத்தினுடைய வளர்ச்சிக்கு தொழிலாளர்களுடைய பங்களிப்பு மிகுந்த அளவு தேவை அப்படின்றத அவங்க வந்து எப்பொழுதுமே சொல்லி வளர்த்துருக்காங்க. அதனால அவங்களுடைய சந்தோஷம் துக்கம் இதில் எல்லாமே பங்கு பெறணும் அப்படின்றதே சொல்லியிருக்காங்க. இது எல்லா நிறுவனங்கள்லையுமே சாத்தியப்படுறது கிடையாது, ஆனால் டாடா குடும்பத்தில் இது சாத்தியப்படுது அப்படின்ற விடயத்தை பார்க்குறோம். இது எப்படி பார்க்கப்படுது அப்படின்னா இந்த குழுமத்தினுடைய தலைவராக அவர் பொறுப்பேற்கிறதுக்கு முன்னாடி நிறைய விதத்துல வந்து கஷ்டப்பட்டு நிறைய அவங்களுடைய நிறுவனத்தில் உள்ள எல்லா விடயத்தையும் கற்றுக்கொள்றாங்க. கற்ற பிறகு வந்து இது கொஞ்சம் காலத்திற்கு பிறகு அவங்க என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னா எல்லா மக்களும் பாவிக்கக்கூடிய வகையில வந்து ஒரு கார் வரணும் அப்படின்ற எண்ணம் அவர் மனசுல இருக்கு. அது எல்லாருக்குமே தெரியும், நேனோ அவங்களுடைய ஒரு படைப்பாக பார்க்கப்படுகிறது. இந்த நேனோ கார் வர்றும்போது 2009 இந்த கார் வந்து வெளியே வருது. அந்த சமயங்களை வந்து கிட்டத்தட்ட பைக்கே பார்த்தீங்கன்னா 2 லட்சம் ரூபாவுக்கு, அதாவது இந்தியா பணத்தினுடைய பெறுமதியில 2 லட்சம் ரூபாவுக்கு வந்து பைக்கே விற்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு. பட் டாடா அவர்கள் யோசிக்கிறாங்க, ரத்தன் அவர்கள் யோசிக்கிறாங்க, எல்லா மக்களுக்கும் போய் சேரணும்னா என்ன பண்ணலாம், குறைந்த செலவுல ஒரு கார் கண்டுபிடிக்கணும், அந்த கார் வந்து எல்லாரும் பாவிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. அவருடைய நிறுவனத்துல இருக்கிற ஊழியர்களுக்கு எல்லாம் கட்டளை போடுறாரு. என்ன அப்படின்னா 1 லட்சம் ரூபாவுக்கு ஒரு வாகனம் செய்யணும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா எப்படி செய்ய முடியும் அப்படின்னா அந்த வாகனத்துல சில மாற்றங்களை செய்யறாங்க. அதாவது மற்ற வாகனங்கள்ல இருக்கும் நிறைய விடயங்களை உள்ளடக்காம ஒரு வாகனத்தை அவங்க முதலாவது செய்து போய் ரத்தன் டாடா அவர்களுக்கு கொடுக்குறாங்க. அதாவது மாடல் அவங்க வந்து கொடுக்குறாங்க. அப்ப ரத்தன் டாடா அவர்கள் சொல்றாங்களா, இல்ல மற்ற கார்கள்ல என்னென்ன இருக்குதோ, என்னென்ன அமைப்புகள் இருக்கோ அது எல்லாமே இந்த கார்ல இருக்கணும், ஆனா அந்த கார் வந்து செலவு குறைந்த ஒரு காரா இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. இவங்களுக்கு என்ன பண்றதுனே தெரியல, அவருடைய பேச்சை மீறவும் முடியாது, கண்டிப்பா செய்துதான் கொடுக்கணும் அப்படின்னு ஒரு பெரும் முயற்சியில ஈடுபட்டு அந்த நிறுவன ஊழியர்கள் எல்லாம் ஒன்றிணைந்து வடிவத்தை கொடுக்குறாங்க. அதுதான் அந்த நானோ கார். அப்போ அதை
பார்த்தேன்னா அவருக்கு ரொம்ப சந்தோஷமா ஆயிடுது. அதுக்கப்புறம் அவரே அந்த காரை வந்து உலக மக்களுடைய பார்வைக்கு அவரே வந்து அந்த காரனுடைய பங்களிப்பை வந்து வெளிப்படுத்துறாரு. வெளிப்படுத்தி அவர் என்ன பண்றாருன்னா, அந்த மேடையில வந்து தன்னுடைய படைப்பு, தன்னுடைய முழுமையான சிந்தனை அப்படின்றத வந்து முன்வைக்கிறதை விட இந்த காருக்கு வந்து எத்தனை பேர் சேர்ந்து உழைத்தாங்க, தன்னுடைய நிறுவனத்தில் என்னென்ன ஊழியர்கள் ஒவ்வொரு தரத்தில் இருப்பாங்களே அந்தந்த ஊழியர்கள் எல்லாம் அழைத்து அவர்களுக்கு கௌரவம் கொடுத்தது வந்து ஒரு பெரிய விடயமாக பார்க்குது. ஏன்னா அந்த சமயத்தில் அந்த நிறுவனத்துடைய ஊழியர்கள் கூட அந்த இடத்துல கண்கலங்கி நின்றதையும் நிறைய பேர் பதிவு செய்திருக்காங்க. அந்த அளவுக்கு நிறுவன ஊழியர்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதில் ரத்தன் டாட்டா அவர்கள் பெரிய ஒரு பங்கு வகிக்கிறாங்க. உலகில் விலை குறைந்த இந்த காரை ரத்தன் டாட்டா அவர்கள் கொடுக்கும் பொழுது இந்த காரில் நிறைய பிரச்சனைகள் வந்தது, சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்தது. மீண்டும் மீண்டும் இந்த காரனுடைய பிரச்சனைகளை தீர்த்து தீர்த்து இதனுடைய ஒவ்வொரு படியாக அது கொஞ்சம் கொஞ்சமாக உயர்த்தப்பட்டு இப்போ தரமான ஒரு காராக அது வெளிவந்திருக்கு அப்படின்னு பார்க்குறோம். கிட்டத்தட்ட 100க்கு மேற்பட்ட நாடுகளில் கிளையை பரப்புறாங்க. டாடா சன்ஸ் வந்து எல்லா இடத்துலையும் தன்னுடைய கிளைகளை பரப்புது. அதே நேரத்தில் 50 மடங்கு அளவுக்கு குறையாத பெரிய அளவு ஒரு வருமானத்தை ஈட்டி கொடுக்கும் நிறைய நிறுவனங்களை அவங்க ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா ரத்தன் டாட்டா அவர்களுக்கு அவருடைய சொத்து மதிப்பு மாத்திரம் கிட்டத்தட்ட 3,800 கோடி ரூபாயாக பார்க்கப்படுகின்றது. ரத்தன் டாட்டா அவர்களுக்கு இவ்வாறு சொத்து மதிப்பு இருந்துமே உலக பணக்கார பட்டியலில் இடம் பெறல அப்படின்லாம் அவர் என்னைக்குமே சிந்தித்து கிடையாது. ஏன்னா தன்னுடைய வருமானத்திலிருந்து, தன்னுடைய நிறுவனத்தினுடைய பங்கிலிருந்து ஏழை மக்களுக்கும் அதே நேரத்தில் குழந்தைகளுடைய நிவாரணங்களுக்கு நிறைய விதத்தில் அவங்க பங்களிப்பு செய்துட்ருக்காங்க. அவங்களுடைய வைத்திய செலவாக இருக்கட்டும், படிப்பு செலவாக இருக்கட்டும், நிறைய விதத்தில் அவங்க பங்களிப்பு செய்கிறாங்க. கொரோனா அப்படின்ற ஒரு பெரிய விடயம் வந்து எல்லா நாடுகளிலும் பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியது. அப்போது இந்தியாவில் கூட நிறைய தாக்கத்தை ஏற்படுத்தியது. அப்போது நம்ம ரத்தன் டாட்டா அவர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட தன்னுடைய சொத்து மதிப்பிலிருந்து 1,500 கோடி ரூபாயை எடுத்து அந்த கொரோனா நிதிக்கு கொடுக்குறாங்க. மக்களுக்கு போய் சேரணும் அப்படின்றதுல ரொம்பவே அவதானமா நிதானமா செயல்படுறாங்க. இதே நேரத்துல இன்னொரு சந்தர்ப்பம் கூட சொல்லப்பட்டிருக்கு. அவருடைய, அதாவது இது அண்மையில சொன்ன விடயம், அவர் வந்து இந்த குடும்பத்தினுடைய தலைவர் பதவியில் இருந்து விலகிய பிறகு கூட அவருடைய ஊழியர்களுடைய நலன்களை விசாரிக்கிறது அவருடைய வளமையான விடயம். அவர்கள் என்ன பண்றாங்க, அவர்கள் நிறைவா இருக்காங்களா, இந்த டாடா குடும்பம் என்பது எல்லாருமே மகிழ்ச்சியா இருக்கணும் அப்படின்றதுனால எப்பொழுதுமே எல்லாருடைய உடல் நலத்தையும் விசாரிப்பாங்களாம். அதுல வந்து ஒரு ஊழியர் வந்து கொஞ்சம் உடல் சுகவீனமாக இல்லாத ஒரு காலகட்டத்துல அவரை வந்து வீட்லயே போய் பார்த்திருக்காங்க. அதுவும் இது அண்மையில நடந்த ஒரு விடயம். அப்போ எல்லாரும் எப்படி இருக்காங்க அப்படின்னு எல்லாரையும் விசாரிக்கிறத ரொம்ப அவருக்கு ஒரு ஆழ்ந்த ஒரு அன்பு இருந்தது அப்படின்னு கூட சொல்லலாம். இவருடைய வாழ்க்கையில இவர் திருமணமே செய்து கொள்ளல அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். இதற்கு பின்னாடியும் ஒரு கதை இருக்கு. அதாவது இவர் வந்து அமெரிக்காவில் வந்து லாஸ் ஏஞ்சல்ஸ்ல படிச்சுட்டு இருக்கும் பொழுது அங்க அவருக்கு ஒரு காதல் வந்தது. ஒரு பெண்ணை பாக்குறாங்க. அந்த பெண் வந்து அவருக்கு ரொம்ப பிடிச்சு போனதுனால அவர் தான் அவங்களுடைய வாழ்க்கை அப்படின்னு முடிவு பண்றாங்க. அப்ப இருவரும் சேர்ந்து ரொம்ப சந்தோஷமா காதலர்களாக இருக்கிறாங்க. அந்த சமயத்துல என்ன நடக்குது அப்படின்னா, அவருக்கு இந்தியாவில இருந்து ஒரு அழைப்பு வருது. ஏன்னா பாட்டி வந்து உடல் ரொம்ப முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கிறாங்க. அவங்க வந்து நோய்வாய்ப்பட்டிருக்கிறதுனால நீங்க இந்தியாவுக்கு திரும்பி வாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இரண்டு பேரும் வந்து இந்த, அதாவது ரத்தன் டாட்டா அவர்களும் அவருடைய காதலியும் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, பாட்டியை போய் இந்தியால சந்திச்சு தங்களுடைய காதலை சொல்லி திருமணம் முடிச்சுக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் அவர்களுக்கு ஏற்படுது. ஆனா அந்த சந்தர்ப்பத்துல 1962 அப்போ பார்த்தீங்கன்னா இந்தியா சீனா போர் ஆரம்பிக்குது. அப்போ அந்த அவருடைய காதலி இருக்காங்களே, அவங்களுடைய பெற்றோர்களுக்கு அவ்வளவு பெரிய ஒரு விருப்பம் இருக்கவில்லை இந்தியாவுக்கு பிரயாணம் செய்வதில். அப்போ அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீங்க போகாதீங்க, அவர் மட்டும் போயிட்டு வரட்டும் அப்படின்னு ஒரு முடிவெடுக்கிறாங்க. இந்த இடத்துல அவருடைய காதல் ஒரு முறிவை சந்திக்கிறது. அதற்கு பிறகு அந்த காதல் அவருக்கு கை கூடவில்லை. ஏன்னா அவங்க இந்தியாவுக்கு வந்துடுறாங்க. வந்து அவருடைய குடும்பத்துல வந்து பாட்டியினுடைய இறப்பு கொஞ்ச நாளைக்கு பிறகு இடம்பெறுது. அதற்கு பிறகு அவருடைய நிறுவனத்துல அவர் வந்து ஒரு தொழிலாளராக பங்களிப்பு செய்யறாங்க. அப்போ கூட நிறைய நேர்காணல்ல வந்து காதலை பத்தி கேட்கும் பொழுது அது ஒரு மகிழ்ச்சியான காலமாகத்தான் அவர் பதிவு செய்திருந்தாரு. திருமணத்தை பத்தி கேட்கும் பொழுது கூட திருமணம் அப்படின்றது வந்து பெரிய அளவு ஒரு பாராதூரமான ஒரு பாதிப்பை அவருக்கு ஏற்படுத்தியதும் கிடையாது. அதை பத்தி அவர் பெருசு பெரிய அளவு சிந்தித்ததும் கிடையாது. அந்த காதல் இருந்தது. அந்த காதல் முறிந்த பிறகு தன்னுடைய நிறுவனத்தை வளர்ப்பதும் தன்னுடைய ஊழியர்களுக்கான பங்களிப்பை செய்வதும் தான் அவருடைய ஒரு கனவாக பார்க்கப்பட்டது. டாடா நிறுவனத்தினால நிறைய விதமான
பல்வேறுபட்ட துறைகளில் பல்வேறுபட்ட தொழில் ரீதியான பல முயற்சிகளை அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. அதுல வந்து ஹோட்டல் தொழிலும் பெரிய அளவு பார்க்கப்படுகின்றது. தாஜ் என்ற அந்த நிறுவனம் வந்து இவர்களுக்கு டாடா நிறுவனத்தின் ஊடாக செயல்படுகின்ற ஒரு காலகட்டத்தில் அவங்க எல்லாருக்குமே தெரியும். 2008 மும்பையில வந்து ஒரு பெரிய அளவு ஒரு தீவிரவாத தாக்குதல் வந்து தாஜ்ல வந்து நடந்தது அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். அந்த சந்தர்ப்பத்துல வந்து ரத்தன் டாடா அவர்கள் மிகுந்த ஒரு மன உளைச்சலுக்கு ஆளானாங்க. ஏன்னா அவர் என்ன யோசிச்சாருன்னா, தன்னுடைய ஊழியர்கள் நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க அந்த இடத்துல. அவங்களுக்கு வந்து என்ன பிரச்சனை நடக்குதுன்னே தெரியல, அவங்களுக்கு எவ்வளவு கஷ்டம் இருக்கும். தன்னுடைய ஹோட்டல் வந்து பெரிய அளவு பாதிக்கப்பட்டிருக்கு, அது வந்து பெரிய அளவு சம்பவத்தை எதிர்நோக்கி இருக்கு. இருந்தாலுமே தன்னுடைய ஊழியர்கள் அதுல பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு ஒரு மன உளைச்சலுக்கு ஆளானாங்க. முதலாவதாக தன்னுடைய ஊழியர்களுக்கு என்ன பாதிப்பு, அவர்களுடைய அந்த பாதிப்புக்கான சிகிச்சை முறைக்கான பணம், அது மாத்திரமல்ல பாதிக்கப்பட்ட ஊழியர்களுக்கான சகல பணத்தையும் முன்னின்று கொடுக்கணும் அப்படின்ற ஒரு முயற்சியை கூட ரத்தன் டாடா அவர்கள் செய்திருக்காங்க. ஏன்னா ஊழியர்களுடைய அந்த ஏற்றம் என்பது மிகுந்த அளவு அவரால் நேசிக்கப்பட்ட ஒரு விடயம். அவர்கள் வந்து எப்பொழுதுமே வாழ்க்கையில நல்லா இருக்கணும் அப்படின்ற அடிப்படையில நிறைய விடயங்களை அவர் செய்தார் என்பது, அவர்களுடைய வாழ்க்கையில் நிறைய நல்ல விடயங்கள் நடக்கணும் அப்படின்றதுனால நிறைய ஒத்துழைப்புகளை வழங்கினார் என்பது எல்லாராலும் பார்க்க. டாடா நிறுவனத்தின் ஊடாக உப்பு, டீ, கை கடிகாரம், இரும்பு, நகை, டெலிகம்யூனிகேஷன், கன்சல்டேஷன் என எல்லா விதமான துறைகளிலுமே அதிக அளவான பங்கு உயரக்கூடிய அளவுக்கு விஸ்தரிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். அதே நேரத்துல பாத்தீங்கன்னா ஏழைகள் தொடக்கம், குழந்தைகள் நலனுக்காக தொண்டுகள் வழங்கப்படுகிறது அப்படின்றதையும் நாங்க பாக்குறோம். இதே மாதிரி என்னன்னா, 1932 டாடா குடும்பத்துல தொடங்கப்பட்ட டாடா ஏர்லைன்ஸ் வந்து 1953 ஏர் இந்தியா அப்படின்னு பேர் மாற்றப்படுகிறது. ஏர் இந்தியா அப்படின்னு பேர் மாற்றிய பிறகு ஒரு சில காரணங்களால மத்திய அரசு தன்னுடைய நாட்டு உடைமையாக இந்த ஏர் இந்தியாவை மாத்திடுறாங்க. அதற்கு பிறகு எப்போ ரத்தன் டாடா அவர்கள் தலைமை தாங்கி தன்னுடைய டாடா குடும்பத்தினுடைய பங்குகள் உயர்த்தப்பட்டு விஸ்தரிக்கப்பட்டதோ அதற்கு பிறகு 2020 டாடா நிறுவனம் அதே ஏர் இந்தியாவை தன்னுடைய நிறுவனத்திற்கு கீழே வாங்கி பதிவு செய்து இன்றளவும் பாதுகாத்து வராங்க. 1971 நெல்கோ அப்படின்னு வந்து ஒரு நிறுவனம் வந்து கடும் நிதி நெருக்கடிக்கு ஆளாகுது. அப்போ இதனுடைய இயக்குனர் பொறுப்பை வந்து ரத்தன் டாடா அவர்கள் எடுத்த பிறகு அந்த நிறுவனத்தினுடைய வளர்ச்சி பெரிய அளவு பார்க்கப்படுகிறது. கிட்டத்தட்ட 2000 கோடி ரூபாவுக்கு மேல் அந்த நிறுவனத்தினுடைய பெரும் வளர்ச்சியை ரத்தன் டாடா அவர்கள் சிறப்பாக செய்து கொடுத்து அவருடைய வளர்ச்சியை எல்லாரும் பார்த்தாங்க. ஏன்னா அந்த சந்தர்ப்பம் அவர் வந்து இளமையாக இருந்த ஒரு காலகட்டம். அப்போ பொருளாதார வளர்ச்சிக்கு அந்த பங்களிப்பு அவர் கொடுத்த நிறைய விதமான தொழில்நுட்ப வளர்ச்சி வந்து பெரிய அளவாக பேசப்பட்டது. ஏன்னா ஒரு இளமை பருவத்தில் இருக்கிற ஒருத்தர் வந்து புதிதாக வந்து ஒரு தொழிலதிபராக தன்னை மாற்றி அமைத்து கொண்டு ஒரு புதுமைகளை செய்யும்போது உலகம் அவரை கண்டிப்பாக அவதானித்துக் கொண்டுதான் இருக்கும். ரத்தன் டாடா அவர்கள் இளமை பருவத்தில் சிறு வயதுல வந்து பாம்பே மற்றும் சிம்லாவில் அவருக்கு படிக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்குது. அப்போ நிறைய விடயங்களை கற்றுக்கொள்றதுல ஆர்வம் அவங்களுக்கு அதிகமா இருக்கு. அப்போ அமெரிக்காவுக்கு போய் பட்டம் பெற்ற பிறகு IBMல அவருக்கு ஒரு வேலை கிடைக்குது. ஆனாலுமே அந்த வேலை வேண்டாம், தன்னுடைய சொந்த நாட்டுக்கு வந்து தன்னுடைய நிறுவனத்தினுடைய வளர்ச்சியில பங்களிப்பு செய்யணும் அப்படின்னு ஒரு முயற்சியை மேற்கொள்றாங்க. எப்பொழுதுமே அவருடைய எண்ணம் எப்படி இருக்கு அப்படின்னா, சாதிக்க வேண்டும், அந்த சாதனை வந்து தோல்வி என்பதே இருக்கக்கூடாது, முயற்சி செய்யாமல் இருப்பதுதான் பெரிய தோல்வி அப்படின்னு அவங்க எப்பவுமே சொல்லுவாங்க. அதாவது நீங்க வளரும் பொழுது உங்கள் மீது பலர் கற்களை எடுத்து வீசுவாங்க. நிறைய விடயங்களை தேவையற்றவாறு அவங்க பாவிக்கிறது உண்டு. ஆனால் அதையெல்லாம் நீங்கள் சேர்த்து வைத்துக் கொண்டு ஒரு பெரிய கட்டிடமாக அதை மாற்றி அமைத்துக் கொள்ளுங்க அப்படின்னு இன்றைய கால சந்ததிகளுக்கு நிறைய முக்கியமான கருத்துக்களை அவர் முன்வைக்கிறது பார்த்திருக்கோம். டாடா நிறுவனத்துடைய வளர்ச்சி எப்படி பார்க்கப்படுகிறது அப்படின்னா, நிறைய இளைஞர்களுக்கு தொழில் வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறது. தன்னுடைய வாழ்க்கையில் பெரிய அளவு பட்டங்களை பெறணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த நிறைய பேருடைய கனவுகளை நனவாக்கியிருக்கு. இது எல்லாமே அவர் காலங்காலமாக பார்த்து பார்த்து செய்து கொண்டு வந்திருந்த விடயமாக அது பார்க்கப்படுகின்றது. அதாவது கிட்டத்தட்ட 1961 டாடா நிறுவனத்தில் அவர் பங்கேற்பு செய்த காலத்திலிருந்து அதற்கு பிறகு தலைமை பதவிக்கு வந்த பிறகு அவர் செய்த மாற்றங்கள், புதுமைகள், அவர் ஓய்வு பெறும் வரை 2012 ஓய்வு பெறுறாங்க. அந்த ஓய்வு பெறும் வரை நிறைய விடயங்களை அவங்க பார்க்குறாங்க. ஓய்வு பெற்ற பிறகு அந்த நிறுவனம் வேறொருவத்திடம் கொடுக்கப்படுகின்றது. அது வந்து அவருடைய உறவுக்காரராக அது பார்க்கப்படுகிறது. ஆனால் அங்கே சிறுசு ஊழல்கள் நடக்கிறதுனால மீண்டும் வந்து டாடா நிறுவனத்துக்கு தலைவராக பொறுப்பேற்கிறாங்க ரத்தன் டாடா அவர். அதற்கு பிறகு
டாடா நிறுவனத்திலிருந்து முற்று முழுவதுமாக ஓய்வெடுத்து தன்னுடைய தலைமை பொறுப்பை அவர் கையளிக்கிறாங்க அப்படின்ற விடயத்தை பார்க்கின்றோம். அது அவர் கையளிக்கும் பொழுது அந்த நிறுவனத்தினுடைய வளர்ச்சி என்பது அது உச்சத்தில் இருந்தது என்பதையும் பார்க்கின்றோம். 2012 ரத்தன் டாடா அவர்கள் தலைமை பதவியிலிருந்து ஓய்வு பெறுறாங்க. 1990 வெறுமனே 10,000 கோடியில் இருந்த நிறுவனத்தினுடைய மதிப்பு 2012 8,00,000 கோடியை கடந்த நிலையிலே அந்த நிறுவனத்தினுடைய மதிப்பு பார்க்கப்படுகின்றது. டாடா கல்வி நிறுவனம் மருத்துவம் மற்றும் கிராமப்புற மேம்பாட்டிற்காக ஆதரவும் வழங்கப்பட்டு இருக்கு. அதே நேரத்தில் இந்தியாவின் முன்னணி தொண்டு நிறுவனமாகவும் அது கருதப்படுகிறது. இந்தியாவிலிருந்து கர்னல் பல்கலைக்கழகத்திற்கு படிக்க போகணும் அப்படின்னு இளங்கலை மாணவர்களுக்கு நிதி உதவி வழங்கும் பொருட்டு டாடா குழுமத்தின் ஒரு பெரிய அளவு கல்விக்கான அறக்கட்டளை நிறுவனம் கூட செயல்படுது. ரத்தன் டாடா அவர்களுக்கு நிறைய விருதுகள் வழங்கப்பட்டிருக்கிறது. 2000 அதாவது 50வது இந்திய குடியரசு தினத்தை ஒட்டி படைத்துறை சாராத ஒரு குடிமகனுக்கு வழங்கும் 3வது பெரிய சிறப்பு பதக்கமான பத்மபூஷன் விருது அவருக்கு வழங்கப்படுகின்றது. அதற்கு பிறகு 2008 2வது உயர்ந்த குடிமகன் விருதான பத்ம விபூஷன் விருது கூட அவருக்கு வழங்கப்படுகின்றது. இதே நேரத்தில் 2004 சீனாவின் ஜெயோங் மாகாணத்தில் அந்த நகரத்தினுடைய பொருளாதார ஆலோசகர் பட்டம் கூட ரத்தன் டாடா அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. 2005 பார்த்தீங்கன்னா லாஸ் ஏஞ்சலிஸில் உள்ள தென் கலிபோர்னியா பல்கலைக்கழகத்தின் அறங்காவலர் குழுவிற்கு ரத்தன் டாடா அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. 2006 முதலாளித்துவத்திற்கான விதிகளுக்கான பொறுப்புகளையும் இவருக்கு வழங்கியிருக்காங்க. 2008 நெஸ்கம் உலக தலைமை விருதுகள் பெற்றவர்களில் இவரும் ஒருவர் என்பது குறிப்பிடத்தக்க விடயம். அதே நேரத்தில் இன்னொரு சிறப்பான விடயமாக பார்க்கப்படுகிறது. 2007 பார்சூன் இதழ் வெளியிட்ட மிகவும் ஆற்றல் மிக்க வர்த்தகர் பட்டியலில் அவர் இடம் பிடிச்சிருக்கார். 2008 டைம் இதழ் வெளியிட்ட உலகின் மிக செல்வாக்குடைய 100 பேர் அடங்கிய பட்டியலில் வந்து ரத்தன் டாடா அவர்கள் இடம் பிடிச்சிருக்காங்க. அதே நேரத்தில் 2008 சிங்கப்பூர் அரசாங்கம் கௌரவ குடிமகன் தகுதியும் ரத்தன் டாடா அவர்களுக்கு கொடுத்திருக்காங்க. 2009 மதிப்பார்ந்த பிரித்தானிய பேரரசின் வீர தலைவராகவும் அவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார். ரத்தன் டாடா அவர்கள் எத்தனையோ விருதுகளை பெற்றிருந்தாலும் தன்னுடைய டாடா நிறுவனத்தினுடைய வளர்ச்சிக்கு பெரிய அளவு பங்களிப்பு அவர்கள் செய்திருந்தாலும் எப்பொழுதும் அமைதியான ஒரு மனிதராகத்தான் இருப்பார். மனித நேயம் மிக்க ஒரு மனிதராகத்தான் அவர் காட்சிப்படுத்தப்படுகிறார். எல்லாரிடத்திலும் பண்பாக பேசக்கூடிய ஒரு ஆற்றல் பெற்றவராக தான் இருக்காரு. இவருடைய பயணம், இத்தனை வருட காலம் பயணித்துக் கொண்டிருந்த இவருடைய பயணம் 2024 அக்டோபர் 7 அவருடைய உடலில் சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படுது. மும்பையில் இருக்கும் மருத்துவமனையில வந்து அவங்கள வந்து சேர்க்கிறாங்க. அங்கே இருக்கும் அவருக்கு மேலும் பிரச்சனைகள் அதிகரிக்கிறதுனால ஐசியூக்கு அவங்க மாற்றப்படுறாங்க. அதற்கு பிறகு ரத்தன் டாடா அவர்களுடைய உடல் நிலை கவலைக்கிடம் அப்படின்ற ஒரு செய்தி வெளிவருது. அதற்கு பிறகு 11:40 அளவிலே ரத்தன் டாடா அவர்கள் இறைவனடி சேர்ந்தாங்க அப்படின்ற ஒரு செய்தி வெளிவருது. எல்லாருக்குமே ஒரு அதிர்ச்சியாக அது பார்க்கப்படுகின்றது. ஒரு பெரிய ஒரு தொழிலதிபர் என்பதை விட மனித நேயம் மிக்க ஒருவரை உலகம் இழந்து விட்டது அப்படின்னு தான் எல்லாரும் பார்க்கும் ரீதியிலே அமைந்திருந்தது. ரத்தன் டாடா அவர்களுடைய வாழ்க்கை பயணத்தில் நாங்களும் பயணித்தோம் அப்படின்ற ஒரு திருப்தியை மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்கிறேன். நான் கவிதா ராம்குமார், நன்றி.